ஐபிம் படம்ல எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது நம்ம ஒரு கருத்து. இப்ப நீங்க சொன்னதுதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம். இப்ப நான் ஹிந்துஸத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது. ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்கள அமைக்க பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க, அங்கே அது தேவைப்படாத ஒரு விஷயம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறேன், நம்ம எதுவும் பிடிச்சி வைக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய படங்கள் முடிஞ்சு தியேட்டர்ஸ் நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வாரம் அவர் படங்கள் வரும்போது அதுக்கான தியேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பிடிச்சி வைக்கிறது இதில் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதனால் எதுவும் இல்லை. நண்பர் படம் வரணும், வெற்றி பெறணும். அது வந்து சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன், இல்லை இப்போது அதான் நான் சொல்கிறேன் என்னன்னா, எதை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசுங்க, ஆனால் இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்காம ஒன்று பேசுகிறதும் தப்பு தான். ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறது ஒரு சரியான முறை. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதை பற்றி குறைகளை கேட்கலாம், அது தவறுனா அதை சரி பண்ணிக்கணும். அது கண்டி எங்க நான் கத்திடுவோம் போல அப்படின்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வியில் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இல்லை உண்மைதான். அதாவது வந்து பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பார்க்குற மக்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா உட்காந்தான் படம் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யார் வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனால் அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் படத்தில் நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயம்தான். அது கொஞ்சம் இது பண்ணோம், இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும். எல்லாரும் ரெண்டு மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான ஒரு விருந்தாக தான் அந்த படம் இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட.